இல்லைன்னா விவசாய விளைபொருட்கள் பலத வந்து அத்தியாவசிய பொருட்கள்ங்கிற பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க. இந்திய விவசாயம் சாதாரண ஏழை சிறு குறு விவசாயிகள் செய்கிறாங்க. ஆனால் இந்திய விவசாய வணிகம் இருக்குத அது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகள் செய்கிறது. எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பொருளையும் வாங்கி இவங்க கையில் வச்சுக்குவாங்க. பற்றாக்குறை ஏற்படும். அதிகமான விலை உயர்வு கொள்ளை லாபம் அடிக்கிறது தான் வசதி செய்யும். பிரதமரும் இந்த நாட்டில் வேளாண் துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் இந்த நாட்டு மக்களை முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல் தெரியுது. பல பொருட்கள் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க யார் ஏற்றுமதி பண்ண விவசாயி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது யாருக்காக இந்த சட்டம் பயன்படுது என்பது தான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான கேள்வி. பீகாரில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் தான் இன்றைக்கி இந்தியா பூராவிலும் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளியாக வராங்க. என்ன காரணம், 16ஆம் தேதி அவசர அவசரமாக கூட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டத்தை நிறைவேற்றுறாரு, என்ன நியாயம் அது? இல்லை, நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் 3 சட்டங்களை லோக்சபாவில் 2 தினங்களுக்கு முன்னாடி நிறைவேற்றிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து ராஜ்யசபாவில் அதாவது நாடாளுமன்ற மேலவையில் சம்மந்த தொடர்பான விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த சட்டத்தை ஆதரித்து கீழ் சபையில் மக்களவையில் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் மேலவையில் இது சம்பந்தமாக பேசுகிற வந்து அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் இதை கொஞ்சம் கடுமையாக தாக்கி தான் பேசியிருக்காரு. இந்த சட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு கார்ப்பரேட் மயமாக்குறதுக்கு தான் உதவி செய்யுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எனவே இன்றைக்கு வந்து இந்திய நாடு முழுவதும் விவசாயி ஏற்கனவே நெருக்கடியில் இருக்குது. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கிடையாது, கட்டுப்படியான விலை கிடையாது. கட்டுப்படியான விலை கொடுத்தா விலைக்கு கரும்பு கொடுக்க வேண்டிய பாக்கி பணத்தை கூட சந்தியா பூரா சக்கரால முதலாளிகள் அரசு தீர்மானித்த விலையை கொடுக்க மாட்டாங்க போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லோரும் கேட்குறது என்னென்னா, கட்டுப்படியான விவசாயிகள் வழங்குவதன் மூலமாக மட்டும்தான் இந்திய விவசாயத்தை நெருக்கடியிலேருந்து காப்பாற்ற முடியும் என்றுதான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கணும், விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லியிருக்கக்கூடிய சிபாரிசு அடிப்படையில் அந்த விலையை வந்து தீர்மானிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அடிப்படையில் நேரடி கொள்முதல் அறிவித்து நேரடி கொள்முதல் நிலையம் கொள்முதல் பண்ணாக்கா விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு போட்டுக்கிற சட்டம் என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற குறைந்தபட்ச அந்த கொள்முதலையும் ஊற்றி மூடுறது, குறைந்தபட்ச விலையை தீர்மானித்தா அந்த விலையை வந்து உத்தரவாதப்படுத்தாத அந்த நிலைமையை தான் இந்த சட்டங்கள் பிரயோகிச்சிருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டத்திலேருந்து திருத்தியிருக்காங்க. இல்லைன்னா விவசாய விளைபொருட்கள் பலதை வந்து அத்தியாவசிய பொருட்கள்ங்கிற பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, அது வந்து இனிமேல் அரசாங்கம் அதுக்கு விலை தீர்மானிக்காது, அந்த விலை கொடுத்து தான் யாரும் கொள்முதல் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது, மார்க்கெட்டில் என்ன விலைக்கு அது வந்து மார்க்கெட்டில் தீர்மானிக்கிறாங்களோ அந்த விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் பண்ணுவாங்க. அப்போ வியாபாரிகள் கொள்முதல் பண்ணுவாங்கன்னா அடிமாட்டு விலைக்கு அந்த பொருட்களை கொள்முதல் பண்ணுவாங்க, குறைஞ்சபட்ச விலை கிடைக்காது. எனவே ஏதோ சர்க்கார் வந்து விலை கொடுக்குற மாதிரியும் நாங்கள் எதுக்குற மாதிரியும் பிரச்சனையே கிடையாது. கிடைக்கிற விலையே கிடைக்காதுங்கிறது தான் இப்போ இருக்கிற சிக்கலான நிலைமைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்திய விவசாயம் சாதாரண ஏழை சிறு குறு விவசாயிகள் செய்கிறாங்க. ஆனால் இந்திய விவசாய வணிகம் இருக்குத அது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகள் செய்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி, அம்பானி, இஐடி பேரி, டாட்டா, பிர்லா போன்ற எல்லாருமே வந்து விவசாய விளைபொருள் வணிக நிறுவனங்களை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் உணவு தொழிற்சாலை உணவுத்துறை என்பது தான் மிகப்பெரிய வியாபாரம் சம்மந்தப்பட்டது. ஆகவே இந்த உணவுத்துறையில் அவங்க நுழைஞ்சி எல்லாத்தையும் கையகப்படுத்துங்கிற முடிவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. கார்ப்பரேட்டுகள் தான் முழுசாக செய்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை திருத்திட்டு என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு நிறுவனம் வர்த்தக நிறுவனம் ஒரு பொருளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்டாக் வைக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பொருளையும் வாங்கி இவங்க கையில் வச்சுக்குவாங்க. பற்றாக்குறை ஏற்படும். அதிகமான விலை உயர்வு கொள்ளை லாபம் அடிக்கிறது தான் வசதி செய்யும். ஆகவே தான் இன்றைக்கி வந்து யாருக்காக இந்த சட்டம் பயன்படுது என்பது தான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான கேள்வி. விவசாயிகள் எங்கே வேணாலும் போய் பொருளை விற்கலாம். இது ரொம்ப ஒரு விவசாயிகள், அதாவது பிரதமரும் இந்த நாட்டில் வேளாண்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் இந்த நாட்டு மக்களை முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல் தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஊரில் இருக்கிற விவசாயி தான் விளைபொருளை கொண்டு போய் எந்த ஊரில் கொண்டு போய் விற்க முடியும்? இன்றைக்கி பருத்தி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, யார் இறக்குமதி பண்ணுறா? பல பொருட்கள் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க யார் ஏற்றுமதி பண்ணுற? விவசாயி ஏற்றுமதி பண்ணுறாங்க.
பல பொருட்கள் வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கிற வெங்காயம் இங்கே வருது, யார் அங்கேயிருந்து கொள்முதல் பண்ணிட்டு வரா? ஈரோடில் இருக்கிற மஞ்சள் வந்து இந்தியா பூரா போகுது, வெளிநாட்டுக்கு போகுது, யார் ஏற்றுமதி பண்ணுறா, யார் கொள்முதல் பண்ணுறா? அந்த சம்மந்தப்பட்ட விவசாயி எங்கேயாவது கொண்டு போய் வெளிமார்க்கில் விற்க முடியுமா? முடியாது. ஆகவே என்னோ விவசாயிகள் வெளியில் போய் விற்கலாம், அவங்க சுதந்திரமாக விற்கலாம், ஆனாலும் சுதந்திரமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்னு பார்த்திங்கன்னா 6700 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனம் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், கொள்முதல் பண்ணணும். வெளியில் கொள்முதல் பண்ணால் அவங்க அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க, விவசாயிகளுக்கு விலை கிடைக்காது. அதே மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொள்முதல் நிலையத்தில் போய் கொள்முதல் பண்ணால் அங்கே போய் இப்போ எல்லா விவசாயிகளையும் வச்சுக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு வாங்க முடியாது. இப்போ விவசாயிகளுக்குள்ள ஒரு கூட்டு பேரம்ங்கிற சக்தி இருக்கும். ஆகவே விலை இன்றைக்கி விலை நியாயமாக கிடைக்கலன்னா நான் கொடுக்க முடியாது, நாளைக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். 10 நாள் 20 நாள் கழித்து கூட நம்ம பொருளை விற்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு விவசாயி வீட்டில் போய் அவன் விலை கேட்டாங்கன்னா யார் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது? முடியும். அவன் என்ன விலை சொல்கிறான்னா அந்த விலைக்கு தான் விவசாயி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, 6700 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இந்தியா பூரா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த உற்பத்தியாகக்கூடிய விவசாய விளைபொருட்களில் 40-45% விளைபொருட்கள் தான் இந்த விற்பனை கூடங்களில் விற்பனையாகும். மீதி இருக்கிற பொருள்லாம் வெளியில் தான் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ விவசாயிகள் சுதந்திரமே இல்லைங்கிற மாதிரியும் அது எல்லாமே கொள்முதல் நிலையத்தில் வந்து அந்த விற்பனை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து தான் வியாபாரம் நடக்கணும், அதான் சட்டம். ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி வந்து வெளியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே எங்கே வெளியில் நடக்காமல் இருக்குது? எங்கே சுதந்திரம் இல்லாமல் இருக்குது? இப்போ சுதந்திரம் 60% பொருட்களுக்கு அப்போ நியாயமான விலை கிடைக்குதா அப்போது? ஆகவே இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்திய நாட்டு விவசாயிகளையும் இந்திய நாட்டு மக்களையும் வந்து வந்து ஏமாற்றுவதற்கான வாக்குறுதி என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அந்த கட்டமைப்பில் இருக்கிற குறைகளை சரிப்படுத்தி மேலும் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும். அதை விட்டுட்டு இருக்கிற கட்டமைப்பை இடித்து தரமட்டமாக்குனாக்கா என்ன வளர்ச்சி அது? இப்போ நான் என்ன கேட்குறேன், 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது இருக்குது, அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டம் என்பது கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்ததன் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு ஓரளவுக்காவது பலன் கிடைக்குங்கிற நோக்கத்தோடு தான் கொண்டு வரப்பட்டது. நான் இன்னும் கூட சொல்கிறேன், இந்தியாவிலேயே பீகார் மாநிலத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையே இல்லாமல் எடுத்துட்டாங்க. இப்போ மோடி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை பீகாரில் 2006 செஞ்சிட்டாங்க. அப்படின்னா என்ன நடக்கணும் பீகாரில்? ஒழுங்குமுறை விற்பனை கூட கிடையாது, இந்த வரையறைக்கு உட்பட்ட இந்த விவசாயிகள் வந்து ஒரு இடத்துல போய் தான் விற்கணுங்கிற அவசியம் கிடையாது, நேரடியாக நிறுவனங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னு பீகாரில் 2006 16 வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நான் அவரை என்ன சொல்லுது, இந்தியாவுடைய இதர மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய விலையை விட பீகாரில் விவசாயிகளுக்கு குறைச்ச விலைக்கு தான் கிடைக்குது. அப்போ அங்கே கூட விலை கிடச்சிருக்கணுமே, அங்கே இருக்கிற விவசாயி வெளியூர்லாம் கொண்டு போய் விற்று நல்லா லாபம் சம்பாதிச்சிருக்கணுமே. இன்றைக்கி பீகாரில் இருக்கிற பீகாரில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் தான் இன்றைக்கி இந்தியா பூராவிலும் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளியாக வராங்க. என்ன காரணம்? அங்கே விவசாயம் அழிஞ்சு போய் விவசாயம் அடிமாட்டு விலைக்கு விற்று வாங்கி விவசாயிகள் பூரா ஓட்டாண்டியாகி நிலத்தை பூரா விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து புலமையந்த தொழிலாளியாக வராங்க. அதே மாதிரி நிலைமை இந்தியா பூரா வரணுங்கிறாரா மோடி? இப்போவும் வந்து இவங்க இடைத்தரகர்களை ஒழிக்க போகிறது கிடையாது. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் போய் ஒரு விவசாயிகள் வாங்கிட்டு வந்து தான் பெரிய கார்பரேட் கம்பெனி கொடுக்க போகிறாங்க. விவசாயி யார்கிட்ட வைப்பார்? அந்த ஊர் அந்த கொடுக்குற ஒரு வியாபாரிக்கிட்ட தான் வைப்பார், அவர் கார்பரேட் கம்பெனிக்கு தான் கொடுப்பார். இப்போ நிலைமை என்னென்னா ஒரு 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 சந்தைன்னு வச்சு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாங்குங்க, அங்கே அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிற விலை அடிப்படையில் வாங்குங்க, தரத்தை ஏமாற்ற முடியாது. உதாரணமாக வந்து நெல்லுக்கு ஈரப்பதம்னு இருக்குது, அந்த ஈரப்பதத்தை சொல்லி விலையை குறைப்பீங்க, அங்கே போனால் அந்த ஈரப்பதத்தை பண்ணி விலையை குறைக்க முடியாது. அப்போ தரத்தை குறைக்க முடியாது, ஈரப்பதத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது, பல விவசாயிகளுக்கு சில நிறுவனங்கள் கடன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்கே போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட விவசாயி கடன் வாங்குகிற போதே நீ நின்ன விலைக்கு தான் பொருளை கொடுக்கணும் வாங்கிடுவார். அப்போ கடன் கிட்ட கொடுத்தவட்ட போய் விவசாயி வந்து விலை பேச முடியாது, ஏன்னா நீ கடன் கொடு வட்டி கொடு எல்லாம் சேர்த்து கொடு எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டு மீதி பணத்தை தான் கொடுப்பார். இப்போ இங்கே போனால் அது மாதிரி செய்ய முடியாது. விவசாயிகளுக்கு தீர்மானித்த விலையை நீ வந்து விலையை கொடு, அதுக்கப்புறம் நீ கடனை வீட்டில் போய் வசூல் பண்ணிக்க அப்படின்ட்டு போடுப்போம். ஆகவே இந்த பாதுகாப்புலாம் இருந்தது, இப்போ அந்த பாதுகாப்புலாம் இல்லாமல் போயிடுதே.
ஆகவே தான் இன்னைக்கு இந்திய நாட்டு விவசாயிகள் புறாவையும் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியாக இருக்கிற சிரோமணி அகாலிதளமே எதுக்குதான் மந்திரி பதவியே ராஜினாமா பண்ணுறாங்களே, அப்போ என்ன விவரம் தெரியாமல் ராஜினாமா பண்ணுவாங்க? இது விவசாயிகளுக்கு சாதகமாக இருந்தால் பஞ்சாபில் இருக்கிற அந்த சிரோமணி அகாலிதள மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா? ஆகவே இதில் சொல்லப்படக்கூடிய அவ்வளவும் வந்து விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு ஒட்டுமொத்தமான விவசாயத்தை கார்பரேட் கையில் நீங்கள் ஒப்படைக்க போகிறீங்க. பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மோசமான நிலைமை என்னென்னா, நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் இன்றைக்கி தான் நிறைவேறப்போ, இன்றைக்கி தான் விவாதிக்கிறாங்க மக்களவையில் ரெண்டு நாளைக்கு முன்னே. ஆனால் 16ஆம் தேதி மத்திய சர்க்கார் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல்லையே 16ஆம் தேதி அவசர அவசரமாக கூட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டத்தை நிறைவேற்றுறாரு, என்ன நியாயம் அது? அப்போ பிஜேபியை விட பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அது அதிமுக ஆட்சி இவ்வளோ மோசமாக இருக்குது. ஆகவே தான் நாளைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா கூடுறாங்க, விவசாய சங்கம்லாம் ஒன்றா கூடி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான போராட்டமே வெடிக்கும்.